என்ற திருக்குறள் மக்கட்பேர் அதிகாரத்திலிருந்து, தந்தை மகற்காற்றும் நன்றி அவ்வையத்து முந்தி இருப்ப செயல். நான் அனைவரையும் தீபு சுலகத்திற்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு தீபு சுலகத்தில் நீங்கள் என்ன ஒரு புதிய பரிமாணத்தில் பார்க்க போகிறீங்க. நான் தமிழ் அமெரிக்கா தொலைக்காட்சியில் பாலகர் பட்டிமன்றத்தில் கலந்துக்கிட்டு என்னோடய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கேன். நான் பதிவு பண்ண கருத்துக்களை இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதில் கொடுக்கப்பட்ட தலைப்பை நம்ம கேட்கலாம். அதில் கொடுக்கப்பட்ட தலைப்பு, நம் இளைய சமுதாயம் விரும்பி அணைவது பாரம்பரிய உடைகளா அல்ல நாகரிக உடைகளா? உங்களுக்கே புரிஞ்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் நான் எந்த தலைப்பில் பேசியிருப்பேன்னு. அது என்ன தலைப்புனா, நம் இளைய சமுதாயம் விரும்பி அணைவது பாரம்பரிய உடைகளை என்ற தலைப்பில் நான் சிந்திச்சிருக்கேன். இந்த பட்டிமன்றத்தோட பங்கேற்பாளர்கள் இந்தியா, கத்தார், ஒமான், அமீரகம், அமெரிக்காவிலேருந்து பேசியிருக்காங்க. இதனால் இது ஒரு இன்டர்நேஷ்னல் பாலகர் பட்டிமன்றம். இந்த முழு பட்டிமன்றத்தையும் பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த முழு பட்டிமன்றத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ண கருத்துக்களை பார்க்கலாம். தீக்ஷிதா கார்த்திகேயன், அவங்க எப்படி உங்களுக்கு கவுண்டர் கொடுக்கறாங்கன்னு பாப்போம். வாங்க தீக்ஷிதா. வணக்கம் அத்தை. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் சிறப்பாக இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சிறப்பா இருக்கேன்டா, நன்றிடா. எந்த வகுப்பு படிக்கிறீங்க? நான் மூன்றாம் வகுப்பு படிக்கின்றேன். மூன்றாம் வகுப்பு தான் படிக்கிறீங்களா? ஆனா சார் ரொம்ப திறமையா பேசுறீங்களே. சரி, எந்த ஊர்ல இருக்கீங்க நீங்க? நான் அமீரகத்தில் இருக்கிறேன். அமீரகத்துல எங்க இருக்கீங்க? அபுதாபி. சிறப்பு சிறப்பு. சரி, நீங்க அலங்காரம் பண்ணிட்டு வந்திருக்கிறத பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு பாரம்பரிய உடைகள் மேல அவ்வளோ ஒரு மோகம் இருக்குன்னு. அது ஜடையெல்லாம் பின்னி அதுல வந்து ஜடைக்கெல்லாம் நகை வச்சிருக்கீங்க, ரொம்ப அழகா இருக்குடா. சரி, நீங்க உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு ஏன் பிடிக்குதுன்னு அதை கேட்கறதுக்கு நாங்களும் ஆவலா இருக்கோம். ஓகேயா, பேசுங்க. வாழ்த்துக்கள். நன்றி. செய்து நரை கூடி கிழப்பருவம் ஏதி குடும்பூற்றுக்கிறையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல் நானும் விழுவேன் என்று நினைத்தாயோ என்று நம் பாட்டன் பாரதியின் கர்ஜனையுடன் என் உரையை துவங்க உள்ளேன். என் பேர் கா தீக்ஷிதா. நான் அமீரகத்தில் இருந்து இத்தலத்தின் வழியே பங்கேற்க வாய்ப்பளித்த அனைத்து சொந்தங்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். இன்று நான் இளைய சமுதாயம் விரும்பி அணைவது பாரம்பரிய உடைகளே என்ற தலைப்பை சிந்திக்க உள்ளேன். மனித குலத்திற்கு மிக முக்கியமான மூன்று தேவைகள் உணவு, உடை, இருப்பிடம். இது மூன்றுமே உலகமயமாக்கலுக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றத்திற்கு உள்ளானது. உணவு பழக்க வழக்க மாற்றங்கள் நம் உடல் நலத்தை சூறையாடியது. உடை மாற்றம் நம் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் சீரழிக்க துவங்கியது. நம் உடுக்கும் உடையானது நம் பண்பாட்டு மொழி கலாச்சாரத்தை பறைசாற்று மாதிரியே இருந்தது. ஆனால் 20ஆம் நூற்றாண்டு துவக்கத்தில் நம் பாரம்பரியத்தை தூக்கி பிடிக்க நம் இளைய சமுதாயம் சற்றே சரியன. 2017ஆம் ஆண்டு நம் பண்பாட்டின் மீதும் கலாச்சாரத்தின் மீதும் தொடுக்கப்பட்ட போரில் நம் இளைய சிங்கங்கள் வென்று நம் பண்பாட்டை மீட்டெடுத்தன. ஆம், அது நம் ஜல்லிக்கட்டு போராட்டம். அதன் பிறகு நம் இளைய சமுதாயம் நம் பாரம்பரியத்தை தூக்கி பிடிக்க ஆரம்பித்தது. எனக்கும் என் குடும்பத்திற்கும் பாரம்பரிய உடைகளை அணிவதில் மிக்க ஆனந்தம். நம் விழா காலங்களிலும் பண்டிகை காலங்களிலும் திரும்பி அணிவது பாரம்பரிய உடைகளே. ஆனால் நாம் பணி நிமித்தமாகவும் பயண நிமித்தமாகவும் பாரம்பரிய உடைகளிலிருந்து சற்றே விலகி நிற்கின்றோம். நாம் விலகி நிற்கின்றோமே தவிர விருப்பமின்மை அல்ல. விலகி நிற்பதற்கும் விருப்பமின்மைக்கும் நிறைய வேறுபாடுகள் உள்ளது. அனைவருக்கும் அறிந்த ஒன்று, சென்னையில் உள்ள துணி கடைகளில் பட்டு வாங்குவதற்காக கூடிய பெண்களும் அவர்களுக்காக வாசலில் அமர்ந்த சிற்றுண்டி அரசுக்கும் உறவுகளுக்கு தான் தெரியும் பெண்களுக்கு பட்டின் மீதுள்ள மோகம். கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு வாங்குவதால் தான் அதுக்கே பட்டோ. அது மட்டுமல்லாமல் அடி வந்து விட்டது, அடி தள்ளுபடியும் வந்து விட்டது. ஒன்று வாங்கினால் இன்னொன்றே இலவசம். ஆடி தள்ளுபடிக்கு நாங்க தயார், நீங்க தயாரா? அயல்நாட்டில் வசிக்கும் நம்மை போல சொன்னவர்களுக்கு பாரம்பரிய உடைகளை வாங்குவது எட்டாக்கனியாக இருந்தது. ஆனால் இப்போது தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக நம்மால் கஷ்டம் இல்லாமல்
துன்பம் இல்லாமல் துயரம் இல்லாமல் நம் பாரம்பரிய உடைகளை வாங்க முடிகிறது. இது நம் இளைய சமுதாயத்திற்கு கிடைத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஆள் பாதி ஆடை பாதி என்று தமிழில் ஒரு பழமொழி உண்டு. ஆடை இல்லாத மனிதன் அரே மனிதன் என்று கூறப்படுகிறது. ஒருவரின் ஆடையை பொறுத்து அவரின் குணம், ரசனை, பண்பாட்டு, மொழி, கலாச்சாரத்தை மதிப்பிட முடியும். இது நம் பாரம்பரிய உடைகளுக்கு மட்டும்தான், நாகரீக உடைகளுக்கு அல்ல. நம் இளைய சமுதாயம் நம் பாரம்பரியத்தை தூக்கி பிடித்துள்ளதற்கு உதாரணமாக ஜனவரி 6ஆம் தேதி சர்வதேச வேட்டி தினம் கொண்டாடப்படுகிறது. அந்த நாளில் அனைவரும் வேட்டி அணிந்து நம் பாரம்பரிய உடைகளை காப்பார்கள். இது நம் பாரம்பரிய உடைகளுக்கு கிடைத்த ஒரு பெரிய வெற்றி. அது மட்டுமல்லாமல் ஒரு சகோதரி சொன்னார்கள், ஒரே கல்லில் 6 மாங்கனிகளை அடிப்பது சிறப்புதான், ஆனால் அந்த 6 மாங்கனிகளும் சுவையான மாங்கனிகளாக இருக்க வேண்டும். நம் பாரம்பரிய உடைகள் சுவையான மாங்கனிகளைப் போல, நாகரிக உடைகள் சுவையற்ற மாங்கனிகளைப் போல, அனைவருக்கும் பிடித்தது சுவையான மாங்கனிகளே. இதுவரை என் சிந்தனைக்கு செவி சாய்த்த அனைத்து சொந்தங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். வாழ்க தமிழ், வாழ்க தமிழரின் பண்பாடு, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். தீக்ஷிதா, மழை அடிச்சு ஓஞ்ச மாதிரி இருந்தது. பாரதி கண்ட புதுமை பெண் போல புயல் மாதிரி பேசிருக்கீங்க தீக்ஷிதா, ரொம்ப அருமை, ரொம்ப சிறப்பு. எல்லாருக்கும், எல்லாரும் கேட்ட கேள்விகளுக்கும் நீங்க பதில் சொல்லிட்டீங்க. இதுவரைக்கும் முன்னாடி பேசினவங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டீங்க, 6 மாங்காய் இருக்கிறது பெருசு இல்ல, அது சுவையான மாங்காயா இருக்கணும்னு அவங்களுக்கும் பதில் சொல்லியிருக்கீங்க. பாரம்பரிய உடைகள் வந்து உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. பாரம்பரிய உடைகள்ல இருந்து நாம சற்று விலகிதான் இருக்கிறோம், எங்களுக்கு விருப்பம் இல்லாமலாம் இல்ல நாகரிக உடைகள் போடுறதுல, நாங்க பாரம்பரிய உடைகள்ல அந்த நேரத்துல கொஞ்சம் விலகிதான் நிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சிறப்பா, அருமையா, செழுமையா பேசியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். நீங்க இது மாதிரி நிறைய மேடைகள், நிறைய தலங்கள் நீங்க பார்க்கணும், நீங்க சிறந்த பேச்சாளரா வரணும்னு உங்களை வாழ்த்துறோம், பாராட்டுறோம். வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் தீக்ஷிதா. நன்றி அத்தை. வாய்ப்பளித்த தமிழ் அமெரிக்கா தொலைக்காட்சிக்கு என் மனமார்ந்த நன்றி. நன்றிடா, நன்றி. இந்த பட்டிமன்றத்தோட தீர்ப்பை பார்க்கணும்னு ஆவலா இருக்கீங்களா? வாங்க. வாய்ப்பு என்ன அப்படின்னா, இன்றைய இளைய தலைமுறைகள் அதிகம் விரும்புவது பாரம்பரிய உடைகளா, நாகரிக உடைகளா? அந்த அதிகம்ங்கிற வார்த்தைக்கு எப்படி நம்ம அர்த்தம் எடுத்துக்கணும்னா, மனத்தால் விரும்புவதா அல்லது பழக்கத்தால் விரும்புவதா அப்படின்னு. நீங்க பாரம்பரிய உடைகளை எப்படி விரும்புறீங்க? பழக்கத்தால விரும்புறீங்க. ஆனா நாகரிக உடைகளை உங்க மனசால நீங்க விரும்புறீங்க இல்லையா? அப்ப இளைய தலைமுறைகள் மனத்தால் மனதால் விரும்புவது பாரம்பரிய உடைகள், பழக்கத்தால் விரும்புவது நாகரிக உடைகள். குழந்தைகளே, இளைய தலைமுறையினராகிய நீங்கள் அதிகம் விரும்புவது பாரம்பரிய உடைகளே என்று கூறி இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு அளித்த தமிழ் அமெரிக்கா தொலைக்காட்சிக்கு என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இன்னொரு நல்ல தலைப்புல உங்க அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.